பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து வர்ணாசிரம தர்மம். வர்ணம், வர்ணம்னா ஜாதி. இந்த ஜாதியை பற்றி வேதம் என்ன கூறுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேதம்னா எப்படி எப்படி வந்ததுன்னு பார்த்தலாம். வேதம் அப்படிங்கிறது வந்து இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படும் போதே இறைவனால் வெளியிடப்பட்டது. அதாவது சிருஷ்டி வரும்போதே இது வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு மிக்சியோ கிரைண்டரோ இதில் ஏதோ ஒன்று ஒரு எலக்ட்ரானிக் பொருளோ வாங்குறீங்க. இப்போ வாங்கும்போது அது கூட வந்து ஒரு கேட்லாக்னு ஒன்று கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா, அந்த பொருளை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி மனித இனத்தை பயன்படுத்துவதற்காக இறைவனால் வெளியிடப்பட்டது தான் வேதம். இது ஆதி காலத்திலேருந்து வந்துட்டுருக்கு. இதுக்கு தொடக்கம் சொல்ல முடியாது. ஏன்னா வியாசர் வந்து வேதங்கள் ஒரே வேதமாக இருந்து நாளாக பிரித்து எழுதினார். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்து, வியாசர் காலத்துக்கு முன்னாடி இருந்தே பல்லாயிரம் வருடங்கள், அதாவது பல கோடி ஆண்டுகள்லேருந்து வந்துட்டுருக்கு. இது வந்து சப்தம் மூலியமாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு சப்தத்தை ஒருத்தர் வந்து சொல்லி அதை காதில் கேட்டு அடுத்தது அவர் மனப்பாடம் பண்ணி அப்படியே அடுத்து ஒரு குரு சீடன் குரு சீடன் பரம்பரையிலே வந்துட்டுருக்கு வேதம். அப்புறம் எழுத்து வெளியில் வந்தது, அது வெளிப்பட்டுருக்கு. அப்புறம் இன்னொன்று என்ன, உண்மையை யாரும் காக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தை யாரும் காக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனே காக்கின்றார். அதை யாரை வச்சு எப்படி காப்பாற்றணுமோ அது காப்பாற்றுறார். இது நீங்கள் மற்ற இதுக்கு மாதிரி நம்ம இது இப்படி காப்பாற்றணும் அப்படி காப்பாற்றணுங்கிற அவசியமே இல்லை. இது இறைவனே காப்பாற்றுறார். அதுக்கு உதாரணம் என்னென்னா, இத்தனை கோடி ஜென்மமும் அது இருந்துட்டு தான் இருக்குது. இத்தனை கோடி ஒரு இதில் வந்து அது வாட்டுக்கு வந்துட்டு தான் இருக்குது. ஆதி காலத்துலேருந்து வேதத்தை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது அப்படிப்பட்டது. இது எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷிகள் தியானத்தில் இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அவங்க மனசுலேயோ உடல்லையோ மனசு ரீதியாக தியானத்தில் வெளிப்பட்டு அது உடல் ரீதியாக அதிர்வலைகளாக வெளியே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது எப்படி வருதுங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. அதனால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது சொல்லப்பட்டது. சரி, அப்போ வேதம் எதற்கு யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ குறிப்பிட்ட மதத்துக்கோ குறிப்பிட்ட இனத்துக்கோ குறிப்பிட்ட மொழிவாதிகளுக்கோ குறிப்பிட்ட ஜாதிகளுக்கோ சம்மந்தப்பட்டதல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது தனி மனித சமுதாயத்திற்காக, மனித இனத்துக்கே இறைவனால் கொடுக்கப்பட்டது தான் இந்த வேதம். மனித இனத்துக்கு கொடுக்கப்பட்டது. இதில் ஜாதி மதம் இதுகளுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை. அதை காத்துட்டு வர்றதுனால அந்த மதங்கள் பெருமைப்படுகின்ற, அவ்வளோதான். அதுக்காக அந்த மதத்துக்கே சொந்தமானதுன்னு சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தருடைய ஒரு தனி மனிதனுக்கு சம்மந்தப்பட்டது. அது தனி மனித சுதந்திரத்துக்காக கொடுக்கப்பட்டது. அது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். இப்போது வர்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து வேதம் வந்து என்ன சொல்லுது, வர்ணம் அப்படின்னு சொல்லுது. வர்ணம்னா மனித இனத்தவே, மனிதனுடைய மனிதனவே நாளாக பிரிக்குது. மனிதனை நாளாக பிரிக்குது, நாலு ஜாதியாக பிரிக்குது. இந்த நாலு ஜாதிக்குள்ளே தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் வருவாங்க. டோட்டல் மனித இனம்னு எடுத்துட்டாலே அந்த டோட்டல் நாலு ஜாதியாக பிரிக்குது, நாலு வர்ணமாக பிரிக்குது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மனுஷங்கிட்ட இருக்கிற அந்த மூணு குணங்கள் பற்றி நம்ம பார்த்துறோம்.
தெளிவாக பார்த்துட்டு போனால் தான் அந்த வர்ணத்தை புரிஞ்சுக்க முடியும். மனிதன்கிட்ட இருக்கிற மூணு குணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சத்துவ குணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவ குணம்னா அறிவு தன்மை, அறிவு பூர்வமாக இருக்கிற உணர்வு, அறிவுணர்வு, அது சத்துவ குணம், அறிவு பூர்வமாக சிந்திக்கிறது. ரஜோகுணம்னா செயல் தன்மை, ரஜோகுணம்னா செயல், ஆக்டிவிட்டீஸ், சக்தி வெளிப்படுறது. தமோகுணம்னா ஜடத்தன்மை, மந்தத்தன்மை, அறிவு அங்கே அதிகமாக வேலை செய்யாது, செயலும் அவ்வளோவா இருக்காது, இதுதான் மந்தத்தன்மை. இந்த மூணு தன்மை சேர்ந்தது தான் ஒரு மனுஷன். ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றா அறிவுபூர்வமாக சிந்திச்சுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு செயலில் ஈடுபட்டிருப்பாங்க, இல்லைன்னா அப்படியே சோம்பலாக இருப்பாங்க. அது இன்ட்ரெஸ்டான செயலாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இல்லாத செயலாக இருக்கலாம், நல்ல அறிவாக இருக்கலாம், கெட்ட அறிவாக இருக்கலாம். அதே மாதிரி தம ரொம்ப வேலை செஞ்சுட்டும் உட்காந்துட்டுருக்கலாம், வேலை செய்யாமையும் உட்காந்துட்டுருக்கலாம். அது எப்படி இருந்தாலும் இந்த மூணு குணத்துக்குள்ளே தான் அடங்குது. சரி, இந்த மூணு குணங்கள் எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, ஏன்னா இந்த மனிதன் வந்து மூணு குணத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கார். எல்லா மனிதன்களும் மூணு குணத்தில் தான் வாழ்கிறாங்க. இதில் மூணு குணங்கள் நாலு வர்ணங்கள்னு பிரிக்குது. நாலு வர்ணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூத்ரன், வைஷ்ணன், சத்ரியன், பிராமணன் அப்படின்னு நாலாக பிரிக்குது. வேதம் வந்து எப்படி சொல்லுது, சூத்ரன், வைஷ்ணன், சத்ரியன், பிராமணன், இந்த நாலு வர்ணங்களாக பிரிக்குது. மூணு குணம், மூணு குணத்தை வச்சுக்கிட்டு நாலு வர்ணமாக பிரிக்குது. அதை மூணு குணம் சொல்லியாச்சு. சூத்திரம் அப்படின்னா என்னன்னா, தமோ குணம், அதாவது மூளையை அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க, உடல் உழைப்பு தான் கொடுப்பாங்க. அது உடல் உழைப்பும் ஓரளவுக்கு தான் கொடுப்பாங்க, நல்லா ஓரளவுக்கு மூளை அதிகமாக, அதாவது மூளை அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க, தமோ குணம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரஜோகுணம் அதிகமாக இருக்கும், ரஜோகுணம் ரெண்டாவதாக வரும். அதாவது அந்த அடுக்கடுக்கன்னு வைங்களேன், ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறது தமோ குணம் தான் அவங்ககிட்ட இருக்கும். இவங்க வந்து மூளைக்கு அதிகமாக வேலை கொடுக்க மாட்டாங்க, நல்லா படு தூங்குவாங்க, வேலை போய் மாங்கு மாங்குன்னு செய்வாங்க. இவங்க தான் அதிகமாக இருக்காங்க உலகத்தில், நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமோகுணம் அதிகமாக இருக்கும், ரஜோகுணம் செயல்தன்மை அதை விட கம்மியாக இருக்கும், சத்துவகுணம் அறிவை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இவங்க தான் சூத்திரன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூத்திரன்னா அந்த சேவை வேலை மட்டும் செய்கிறவங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வைஷ்ணன் அப்படிங்கிறது. வைஷ்ணன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவங்க வந்து வியாபாரிகள். வியாபாரிகள்னு என்னென்னா, இவங்களுக்கு எப்படி இருக்கும் குணங்கள் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இவங்ககிட்ட வந்து ரஜோகுணம் இருக்கும், வேலை நல்லா செய்வாங்க. ரெண்டாவது தமோகுணம் இருக்கும், மூணாவது சத்துவகுணம் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வேலைக்கு தகுந்த மாதிரி மூளை பயன்படுத்துவாங்க, இந்த பொருளை கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்த்துவாங்க, சுயநலம் அதிகமாக இருப்பாங்க. வியாபாரிகள்னாலே ஒரு பொருளை கொண்டு போய் அங்கே சேர்த்துறது, அங்கேருந்து அந்த பொருள் இங்கே கொண்டு வர்றது, இதுதான் வந்து வைஷ்ணன் வியாபாரிகள்னு சொல்லுவாங்க. இவங்க செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க, இவங்களுடைய சுயநலத்தில் தான் இருப்பாங்க. இவங்க ரெண்டாவது படிநிலை, ரெண்டாம் தரம் அப்படிங்கிறோம். மூணாவது வந்து சத்ரியன் அப்படிங்கிறாங்க. இந்த சத்ரியன் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரஜோகுணம் இருக்கும், ரெண்டாவது சத்துவகுணம் இருக்கும், மூணாவது தமோகுணம் இருக்கும். அதாவது அதனுடைய எக்ஸ்போஸ், அதாவது அதிகமாக இருக்கிறது வந்து ரஜோகுணம், ரெண்டாவது அதிகமாக இருக்கிறது அதை விட, அதாவது ரஜோ சத்துவ அந்த ரஜோகுணத்தளவுக்கு இருக்காது, அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
அது முதன்மையாக இருக்கிறது வந்து ரஜோகுணம், ரெண்டாவது முதன்மையாக இருக்கிறது, ரெண்டாவது அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது சத்துவகுணம், அதை விட கம்மியாக இருக்கிறது தமோகுணம். இவங்க தான் வந்து, இவங்க வந்து அரசர்களாக இருப்பாங்க, அரசியலில் இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, தர்மத்தோடு இருப்பாங்க, நாட்டை காப்பாற்றுறது நாட்டு மக்களுக்கு இப்படி தான் இருப்பாங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா பிராமணன். பிராமணன் அப்படின்னா சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும், அவங்கக்கிட்ட வந்து அறிவுத்தன்மை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து ரஜோகுணம் ரெண்டாவது இருக்கும், அவங்கக்கிட்ட செயல்தன்மை அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தமோ குணங்கிறது கடைசியில் இருக்கும் அவங்களுக்கு. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இவங்க இறைவன் இதில் இருப்பாங்க, போதிப்பாங்க, எதையுமே அறிவுபூர்வமாக சிந்திப்பாங்க, ஞான மார்க்கத்தில் போவாங்க, இப்படி இருக்கிறாங்க. இப்போ ஞானிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அதையும் கடந்துடுறாங்க, சத்துவ குணத்தையும் சாட்சியாக அதுக்கு மேலேயும் போயிடுறாங்க, சத்துவ குணத்தையும் கடந்துடுறாங்க, அவங்க ஞானிகள். சரி, இப்போ இந்த நாளை வச்சு பார்க்குறோம். இப்போ ஒருத்தர் வந்து அப்போ என்னன்னா, அப்போ பிறப்பின் அடிப்படையில் வேதம் ஜாதியை கூறல, இந்த குணத்தின் அடிப்படையில் தான் நம்மளுடைய வர்ணத்தவே பிரிச்சிருக்கு. அப்போ இந்த உலகத்தில் வந்து நம்ம ஜாதின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுறோமே அப்படின்னா, அது விவகாரத்துக்காக மெயின்டைன் பண்ணலாம், தப்பு இல்லை, அது மெயின்டைன் பண்ணித்தான் ஆகணும், அது விவகாரத்துக்கு தேவைப்படுது. ஆனால் விவகாரத்தில் நான் கீழ் ஜாதியில் இருக்கிறேன், அதனால நான் வந்து எனக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய கடமைகளை செஞ்சுட்டு உங்கள் புத்தியை வந்து இந்த மாதிரி, அதாவது சத்துவ குணம் அதிகமாகவும் அஜோ குண கீழையும் தமோ குணம் அதுக்கு கீழேயும் வர மாதிரி நீங்கள் வந்து இறை நாட்டத்தில் போய் நல்ல ஒழுக்க பண்புகளில் போகும்போது அவங்கள பிராமணன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் மேலே இதில் பிறந்து கூட இந்த குணங்கள் ஆர்டர் கீழே வந்துச்சுன்னா அவங்கள சூத்திரன் அப்படிங்குது. அப்போது நம்ம என்ன, நம்ம மெயினாக என்னென்னா, நம்ம குணங்களை வைக்கும்போது நம்மளுடைய முன்னேற்றம் இயற்கை கொடுத்துருது. இயற்கை நம்மளை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுது. நமக்கு என்னை நம்மளை வந்து நம்ம எந்த முன்னேற்றத்துக்கு கொண்டு போகணுமோ, இறைவனை உணர வச்சு எப்படி இந்த உலகத்தில் நம்மளை பயன்படுத்தணுமோ பயன்படுத்திட்டு நம்மளுக்கு தேவையான நிம்மதிகளையும் கொடுத்து நம்மளுக்கு உண்டானது எல்லாம் அந்த குணங்களே நம்மளை கரெக்ட் பண்ணிடுதுங்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? அப்போது நாம் இப்போ நம்ம குணத்தை நம்ம தான் இட போட்டுக்கணும். இதில் தயானந்த சாமியில் நல்லா சொல்லியிருப்பார், ஒரு பிராமணராக பிறந்துட்டு அவர் வந்து இந்த மாதிரி குணங்கள் ஆர்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா பிராமண சூத்திரன், பிராமண வைஷ்ணன், பிராமண சத்திரியன், பிராமண பிராமணன் பார். ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் இப்படி வந்து இந்த குணங்கள் மாறிஞ்சுன்னா அவங்க பிராமண சூத்திரன், ஒவ்வொரு கம்யூனிட்டியில் அந்த சூத்திரன், இந்த கம்யூனிட்டி இவர் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிடுறாரு அவர், அந்த மாதிரி சொல்கிறார் அழகாக. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம பிறப்பின் அடிப்படையில் வேதம் வந்து ஒரு மனிதனை பிரிக்கவில்லை. சரி, இப்போ இன்னொரு மேட்ருக்கு வருவோம். அப்போ என்னுடைய குணம் வந்து சூத்திரனாக இருக்கு. இப்போ என்னோடய குணத்தை நானே ஆய்வு பண்ணி பார்க்குறேன், நான் சூத்திரனாக இருக்கிறேன். எனக்கு என்ன, தமோ குணம் அதிகமாக இருக்குது, அதுக்கு கீழே வந்து ரஜோகுணம் இருக்குது, அதுக்கு கீழே சத்துவ குணம் இருக்குது. இப்போ நான் எப்படி நான் என்ன முன்னேற்றிக்கிறது அப்படின்னா, அதாவது சூத்திரன் வந்து வைஷ்ணன் கூட பழகணும், தனக்கு மேல் இருக்கிற கேட்டகரி உண்டான ஆளுக்கு கூட பழகும்போது நம்மளுடைய குணம் டெவலப் ஆகுது. சூத்திரன் வைஷ்ணன் கூட பழகணும், வைஷ்ணன் சத்திரியன் கூட பழகணும், சத்திரியன் பிராமணன் கூட பழகணும், பிராமணன் ஞானி கூட பழக்கம் வச்சுப்பாங்க. அப்போ உங்களுடைய கிரேடு அதிகமாயிட்டே போகும். அப்போ நம்மளுடைய குணநலன்களை மாற்றும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக இயற்கை வந்து உங்களை அங்கீகரிச்சிருது. நீங்கள் சத்திரிய சூத்திரன்லேருந்து இந்த ஆர்டர் மாறும்போது உங்கள் தமோ குணத்தை கொடுத்து செயல்தன்மை கம்மி, சமோ குணத்தை கொடுத்து செயல்தன்மை அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வைஷ்ணவ நிலைக்கு போயிடுறீங்க.
அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து நேர்மையாகவும் கரெக்டாகவும் இருக்குமா, அடுத்தது வந்து சத்திரிய நிலைக்கு போகிறீங்க, சத்திரியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாமே கரெக்டாக வேதத்தை படித்து எல்லாம் இது பண்ணுமோ, அடுத்து ஆட்டோமேட்டிக்காக பிராமண நிலைக்கு போகிறீங்க. இப்போ இங்கே யாரும் கீழும் இல்லை மேலையும் இல்லை, புரியுதுங்களா? எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம பயன்படுத்துறதில்ல. நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் கேட்டகரிக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம மாட்டிக்கிறோம். இது வந்து நம்மளுடைய தப்பு தான் உள்ளே, உலகத்தினுடைய தவறு கிடையாது. இப்போ உலகம் உங்களுக்கு தேவையானது கொடுத்துட்டு தான் இருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா www.poornalayam.com இதில் வந்து சுவாமி குருபரானந்தர் வந்து வேதத்தை அத்தனையும் அப்படியே அள்ளி வீசுகிறார். 2000 கிளாஸ், 3000 கிளாஸ் கொடுத்துட்ருக்கார். அவர் ஒன்றும் இந்த வருணத்துக்கு நல்லா கொடுக்கலையே, இந்த ஜாதிக்குன்னு ஒன்று கொடுக்கலையே. எல்லாரும் அதை பயனடையிட்டு இருந்தாலும் அவங்க கொடுக்குறாங்க பெரியவங்க. நம்ம அதை விட்டு போட்டு